கொஷின் நம்பர் தேர்ட்டி ஒன் ஸ்பெசிஃபிக் கிராவிட்டி ஆஃப் ஃபுல்லி சார்ஜி செல் ஷல் பி ஸோ ஒரு ஃபுல்லாக சார்ஜ் ஆகிக்க கூடிய ஒரு செல்லோட ஸ்பெசிஃபிக் கிராவிட்டி என்ன அப்படின்னு சொல்லி கேட்டிருக்காங்க ஸோ இது வந்து இந்த சேட் வந்து கொடுத்துருக்குறேன் ஸோ இது வந்து நல்லா படிச்சுடுங்க ஸோ இது வந்து சேஞ்ச் ஆகுது சரியா ஸோ டிஸ்சார்ஜில் இருந்து அதனோட கிராவிட்டி என்ன டொண்ட்டி ஃபைவ்ல இருக்கும்போது அது என்ன ஃபிஃப்டி பெர்சன்டேஜ் என்ன அண்டு செவன்ட்டி ஃபைவ் பர்சன்டேஜ் ஃபேனில் ஹண்ட்ரட் பெர்சன்டேஜ் சரியா ஸோ நம்மோட ஆன்சர் வந்து ஒன் பாயிண்ட் டூ எயிட் ஸோ அதுதான் ஃபுல்லாக சார்ஜ் ஆகியிருக்கக்கூடிய ஒரு சிலரோட ஸ்பெசிஃபிக் கிராவிட்டி பட் ஆப்ஷனில் கொடுத்துருக்கிறது வந்து ஒன் பாயிண்ட் டூ சிக்ஸ் ஃபைவ் தான் கொடுத்துருக்காங்க ஆப்ஷன் சியில் சரியா சிக்ஸ் எயிட் எதுவுமே வரல ஸோ ஒன் பாயிண்ட் டூ அப்படிங்கிறது ஒன் பாயிண்ட் டூ எயிட்டை இன்டூ தௌசண்ட் நம்ம போட்டுக்கலாம் ஓகேவா ஸோ அவ்வளோதான் வேறு எந்த சேஞ்சஸும் இல்லை கிடையாது ஸோ அதனால் ஒன் பாயிண்ட் டூ எயிட் வருது பட் ஸோ அதனால் ஆப்ஷன் டி ஒன் பாயிண்ட் டூ ஜீரோ ஜீரோ வராது ஸோ அதுக்காக ஆப்ஷன் சி ஒன் பாயிண்ட் ஒன் டூ சிக்ஸ் ஃபைவ் எடுத்துருக்குறோம் சரியா அடுத்து கொஷின் நம்பர் தே எலக்ட்ரோலைட் யூஸ்டின் இன்எல் லெட்டாசிட் பேட்ரி இஸ் ஸோ ஒரு பேட்டரியில் எலக்ட்ரோலைட் யூஸ் பண்ணுறோம் ஸோ அது எது அப்படின்னு சொல்லி கேட்டுறாங்க ஸோ ஆப்ஷன் ஏ கான்சன்ட்ரேட்டட் ஹச் டு எஸ்ஓஃபோர் பி கான்சன்ட்ரேட்டட் ஹசூஎல் சி டிஸ்டியூடு வாட்டர் டி டவுலட்டு ஹஸ் டு ஃபோர் ஸோ இது வந்து நமக்கு இதனோட மீனிங் தெரிஞ்சால் தான் நம்ம வந்து இதில் இந்த எக்ஸாம் வந்து நம்ம ஆன்சர் பண்ணால் கரெக்டாக இருக்கும் ஸோ அதுக்காக தான் தமிழ்லையும் கொடுத்துருக்கேன் ஸோ அந்த கான்சென்ட்ரேட்டட் அப்படின்னா செறி ஊட்டப்பட்ட அப்படின்னு சொல்லி அர்த்தம் டிஸ்டில்டு அப்படின்னா காய்ச்சி வடிகட்டிய அதாவது நமக்கு இப்போ ஒரு கடல் தண்ணி இருக்குதுன்னா அதை வந்து நமக்கு குடிக்கக்கூடிய தண்ணியாக மாற்றணும்னா எப்படி மாற்றுவாங்க ஸோ அதை வந்து ஃபஸ்ட்டு ஹீட் பண்ணும்போது அதில் வந்து ஸ்டீம் விளையே வரும் அந்த ஸ்டீமை எடுத்து நமக்கு குடிக்கிறதுக்காக கன்வெர்ட் பண்ணுவாங்க ஸோ அதில் தேவையில்லாத மினரல்ஸை வந்து எடுத்துகிட்டு தேவையில்லாத மினரல்ஸ் ஆட் பண்ணி ஸோ அந்த மாதிரி பண்ணுவாங்க ஸோ அந் அந்த மாதிரி ஒரு ஆப் மெத்தடுக்கு தான் டிஸ்ட்ரிபியூட் வாட்டர் அப்படின்னு சொல்லி வரும் ஸோ அதனால தான் நமக்கு எந்த மினரலுமே இல்லாத வாட்டர் டிஎம் வாட்டர் அப்படின்னு கூட நம்ம டெக்னிக்கெல்லாம் நம்ம சொல்லுவோம் ஸோ இதில் வந்து டயலூட்டட் அப்படின்னா நீர்த்த ஸோ அது நீர்த்தங்கிறதுக்கு தான் எக்ஸ்ப்ளனேஷனாக ரைட் சைடில் கொடுத்துருக்குறேன் தண்ணீரோ பிற திருவமோ அதாவது ஏதோ ஒரு லிக்யூட் சரி ஏதோ ஒரு திரவம் வந்து இன்னொரு திரவத்தோடு சேர்ந்து நீர்த்து போக செய்கிறது தான் இதனோட அர்த்தம் ஸோ அதனால் அதுக்காக தான் தான தமிழ் வேடையும் நான் சேர்த்து கொடுத்துருக்கேன் சேர்த்து படித்து வச்சுக்கோங்க ஸோ இதனோட ஆன்சர் வந்து ஆப்ஷன் டி சரியா ஆப்ஷன் டி தான் இதனோட ஆன்சர் ஓகேவா ஸோ அடுத்து அடுத்த கொஸ்டின் கொஸ்டின் நம்பர் தேர்ட்டி த்ரீ ஹண்ட்ரட் செல்ஸ் ஆஃப் ஒன் பாயிண்ட் ஃபைவ் ஓல்ட் ஈச் ஹேவிங் ஒன் ஓம் இன்டர்னல் ரெசிஸ்டன்ஸ் ஆர் கனெக்டட் இன் சீரிஸ் ஓகே ஸோ சீரீஸாக ஒரு ஹண்ட்ரட் ஒன் பாயிண்ட் ஃபைவ் வந்து 1 ஹோம் ரெசிஸ்டன்ஸாக பண்ணி பண்ணி சீரிஸாக பண்ணியிருக்கேன் ஸோ அந்த சிம்பிள் அந்த டயக்ராம் வந்து நான் அந்த ப்ளூ இந்த படத்தில் உங்களுக்கு நான் இதில் காட்டியிருக்கிறேன் பாருங்கள் ஒரு பேட்ரி ரெசிஸ்டன்ஸ் பேட்ரி ரெசிஸ்டன்ஸ் எங்கள் இந்த இடத்துல காட்டியிருக்கேன் சரியா இந்த காட்டியிருக்கிற இல்லையா ஸோ இந்த படத்தை பார்த்துருக்கேன் ஸோ இந்த மாதிரி கனெக்ட் பண்ணி வச்சுருக்கிறாங்க அடுத்த கொஸ்டின் என்ன கொடுத்துருப்போம் ஹவு மச் கரண்ட் வில் ஃப்ளோ இஃப் எக்ஸ்டர்னல் ரெசிஸ்டன்ஸ் இஸ் ஃபார்ட்டி ஓம்ஸ் ஸோ எக்ஸ்ட்ரலாக ஒரு ஃபார்ட்டி ஓம் ரெசிஸ்டன்ஸ் நம்ம கனெக்ட் பண்ண கரண்ட் வந்து அது அதிக எவ்வளோ ஃபுலோ ஆகும் அப்படின்னு சொல்லி தான் கேட்டிருக்காங்க சிம்பிள் தான் பட் அது கொடுத்துக்கிறது நமக்கு ஒரு டிஃபிகல்ட்டு மாதிரி கொடுத்துருக்காங்க சரியா அந்த நான் எழுதி வச்சுருக்க செம்மை கரெக்டாக பாருங்கள் பேசிக்காக நமக்கு ஐயோட ஃபார்முலா வந்து என்ன வருது பிபை ஆர் தான் ஐயோ போட்டு விபை ஆர் ஸோ இந்த கான்செப்டிலேயே நம்ம அந்த செம்மம் வந்து முடிச்சிடலாம் ஸோ நம்ம ரொம்ப இதை யோசிக்கணும் இது வந்து ஒரு டிப்ளமோ லெவலில் சர்க்கியூட் தியரி லெவலில் நம்ம இதை யோசிக்க வேண்டாம் சிம்பிளாக இதை மாதிரி முடிச்சிடலாம் ஸோ விஇ கோட்டு என்னென்னு பார்த்தோன்னா ஓல்டேஜ் தான் சரியா ஓல்டேஜ் ஆனால் ஹண்ட்ரட் செல் இன்ட்டு ஒன் பாயிண்ட் ஃபைவ் ஸோ ஹண்ட்ரட் இன்டு ஒன் பாயிண்ட் ஃபைவ் இவ்வளோடு ஒன் ஃபிஃப்டி சரியா ஸோ வி வந்து நமக்கு ஒன் ஃபிஃப்டி ஓல்ட் டோட்டலாக இருக்குது ஸோ ரெசிஸ்டன்ஸ் அப்படின்னு சொல்லி பார்க்கும்போது எங்கள் கனெக்ஷன் வந்து நமக்கு வந்து சீரிஸாக வருது சரியா ஸோ சீரீஸாக வரதுனால நம்ம வந்து ரெசிஸ்டன்ஸ் எல்லாமே ஆட் பண்ணலாம் ஸோ நூறு செல்லுக்கும் நூறு ஓம் அதாவது ஒன் ஓம் வச்சு நூறு செல்ஸு ஸோ அதனால் ஹண்ட்ரட் இந்த ஹண்ட்ரட் போட்டிருக்கேன் அடுத்து ப்ளஸ் ஃபார்ட்டி ஓம் ஸோ ஃபார்ட்டி ஈக்குவல் டு ஒன் ஃபார்ட்டி சரியா ஸோ அப்போ வோல்டேஜ் வந்து ஒன் ஃபிஃப்டி வருது ரெசிஸ்டன்ஸ் வந்து ஒன் ஃபார்ட்டி வருது ஸோ ஐஇக்கொழ்ட்டு வி பை ஆர் ஒன் ஃபிஃப்டி டிவைட் பை ஒன் ஃபாஃப்டி ஈக்குவல் டு என்ன வந்திருக்கு ஒன் பாயிண்ட் ஜீரோ செவன் ஒன் ஸோ ஒன் பாயிண்ட் ஜீரோ தான் நம்மளோட ஆன்சர் இது ஆப்ஷனில் எங்கே இருக்குதுன்னு பார்த்தோன்னா இங்கே இருக்குது ஆப்ஷன் பி சரியா ஒன் பாயிண்ட் ஜீரோ தான் இதனோட ஆன்சர் ஸோ இவ்வளோதான் இது நம்ம ரொம்ப போட்டு நம்ம கன்ஃபியூஸ் ஆகிட்டு இருக்க வேண்டாம் ரொம்ப ரொம்ப சிம்பிளாக அதாவது இதில் இந்த ஹண்ட்ரட் சி ஹண்ட்ரட் ஆர் நான் கரெக்டாக அதை வந்து உங்களுக்கு தெளிவாக புரியும் முடியாது நான் வந்து அதை கொடுத்துருக்கேன் அதாவது ஹண்ட்ரட் வந்து செல்லு நூறு செல்லில் வீடு நூறு இண்டு ஒன் பாயிண்ட் ஃபைவ்னா என்னென்னு யோசிச்சுறாங்க நூறு செல்லு இண்டு ஒன் பாயிண்ட் ஃபைவ் ஓல்ட் ஸோ ஒன் பாயிண்ட் ஃபைவ் இன்ட்டு நூறு நமக்கு வேணாம் நூறு செல்லு இருக்கிறதுனால ஸோ அதனோட ஓல்டேஜ் எல்லாம் ஆட் ஆகி தான் டோட்டல் ஓல்டேஜாக நமக்கு வந்து கிடைக்கும் ஏன்னா பேரலில் வந்து ஓல்டேஜ் சேம் பட் சீரிஸில் வந்து அப்படி கிடையாது ஸோ அதனால் ஆட் பண்ணியிருக்கிறேன் சரியா கொஸ்டின் நம்பர் தேர்ட்டி ஃபோர் விச் டைப் ஆஃப் டி டிசி மோட்டார் இஸ் யூஸ்டு ஃபார் கான்ஸ்டன்ட் ஸ்பீட் அப்ளிகேஷன் ஸோ ஒவ்வொரு டிசி மோட்டாரும் ஒவ்வொரு அப்ளிகேஷனுக்கு நமக்கு யூஸ் ஆகும் ஸோ அதில் வந்து இதனோட ஆன்சர் வந்து ஆப்ஷன் பி ஷண்டு மோட்டார் சரியா ஸோ ட்ரில்லிங் மிஷின் அதில் நான் கொடுத்துருக்கேன் எலிவேட் எலிவேட்டர் அப்படிங்கும் போது ஸ்பீடு ஆகும் பட் ட்ரில்லிங் மிஷினுங்கும்போது கான்ஸ்டன்ட்டாக தான் இருக்கும் ஸோ அதுக்காக தான் நான் கொடுத்துருங்க காமன் மோட்டரையும் நம்ம எக்ஸாம்பிள் எலிவேட்டர் வச்சுக்கலாம் சீரிஸ் மோட்டருக்கும் எலிவேட்டர் வச்சுக்கலாம் ஓகேவா சீரிஸ் மோட்டருக்கு ட்ரெயினும் நம்ம சொல்லுவோம் சீரிஸ் மோட்டரனாலே ட்ரெயின் தான் சொல்லுவோம் டிசி சீரிஸ் மோட்டரில்

ஃபார்ம் ஃபேக்டர் வேல்யூ அப்படின்னு சொல்லி கேட்கும்போது ஹையர்ஸ் ஹை வேல்யூ டிவிடட் பை லோ வேல்யூ போட்டாலே மேக்சிமம் ஆன்சர் வந்துடும் அண்ட் இன்னொரு ஒன்மோர் திங் வந்து ஃபார்ம் ஃபேக்டர் வேலையே ஒன் பாயிண்ட் இந்த சீரீஸ் தான் நம்ம வரும் ஸோ இது வந்து நம்ம ஞாபகம் வச்சுக்கலாம் சப்போஸ் ஆப்ஷனில் எல்லாமே ஒன் ஸீரோ பாயிண்ட் இல்லை டூ பாயிண்ட் த்ரீ பாயிண்ட் கொடுத்துட்டு ஒன் பாயிண்ட் எதாவது கொடுத்தாங்கன்னா நம்ம கண்ணு முடிவுட்டு கூட அந்த ஆன்சரை நம்ம அடிச்சிடலாம் ஸோ ஆன்சர் வந்து ஒன் பாயிண்ட் த்ரீ த்ரீ இது ஒன்றும் இல்லை டூ ஹண்ட்ரட் டிவைடட் பை ஒன் ஃபிஃப்ட்டி அவ்வளோதான் போட்டால் இந்த ஆன்சர் நமக்கு ஈஸியாக வந்துடும் ஸோ ஃபார்ம் ஃபேக்டர் ஒரு ஏசி ஒல்டேஜில் ஃபார்ம் ஃபேக்டர் கண்டுபிடிக்கிறதுக்கு ஆர்எம்எஸ் வேல்யூ டிவைட் பை ஆவரேஜ் வேல்யூ அவ்வளோதான் இதோட இது வந்து ஒரு ஃபார்முலா தெரிஞ்சிருந்தால் சிம்பிளாக நம்ம முடிச்சிக்கலாம் இல்லைனா கூட இந்த ட்ரிக்கை நீங்கள் ஞாபகம் வச்சுக்கோங்க கொஸ்டின் நம்பர் தேர்ட்டி சிக்ஸ் எனர்ஜி ஸ்டோர் இன் அன் inductor இஸ் directly proportional டு ஸோ இது வந்து நான் ஃபார்முலா தான் ஃபார்முலா தெரிஞ்சு ஈஸியாக கொடு அடிச்சிடலாம் நான் அதனால் உங்களுக்கு ஃபார்முலாவோட சேர்த்து கொடுத்துட்டேன் இதுதான் இதனோடய ஆன்சர் ஸோ இது என்ன அப்படின்னு சொல்லி பார்த்தோன்னா ஒரு இண்டக்டரில் வந்து எனர்ஜி ஸ்டோர் ஆகும் ஸோ அப்படி அந்த இந்த ஸ்டோர் ஆகிய எனர்ஜி வந்து எதற்கு டேரக்ட்லி ப்ரொபோஷனலாக இருக்கும் அப்படின்னு சொல்லி தான் கேட்டிருங்க ஸோ இது வந்து ஐஸ்கோருக்கு டைரக்ட்லி ப்ரொபோஷனாக இருக்கும் ஸோ அதனால தான் அந்த ஃபார்மலாம் கொடுத்துருக்கேன் ஈக்குவல் டு ஒன் பை டூ எல்ஐ ஸ்கோர் ஸோ அதனால அந்த ஃபார்மலையும் சேர்த்து கொடுத்துருக்கேன் இல்லை வேற எங்கே எக்ஸ்ப்ளைன் பண்ணுற அளவுக்கு ஒன்றுமே இல்லை சிம்பிள் கொஷின் தான் கொஷின் நம்பர் தேர்ட்டி செவன் பவர் ஃபேக்டர் ஆஃப் ஏஸ் ஆஃப் அண்ட் ஏசி இஸ் ஸோ ஒரு ஏசி உள்ள பவர் ஃபேக்டர் என்ன அப்படின்னு சொல்லி கேட்டிருக்காங்க இதில் எது அப்படின்னு சொல்லி கேட்டிருக்காங்க ஆப்ஷன் ஏ பிசிடி கொடுத்துருக்காங்க கேடபிள்யூ ப்ளஸ் கேவிஏ தான் என்னோட ஆன்சர் சரியா மற்ற நான் எல்லாத்தையுமே வாசி வச்சு எக்ஸ்ப்ளைன் பண்ண வரும் ஸோ இதனால் இதனோட ஆன்சர் ஸோ இதுக்கு எப்படி நம்ம இதில் மைண்டில் வைக்கணும் அப்படிங்கறதுக்காக தான் இந்த ரைட் சைடில் இருக்கிற இந்த எக்ஸ்ப்ளனேஷன் கொடுத்துருக்கேன் சரியா அந்த எக்ஸ்ப்ளனேஷன் நீங்கள் ஞாபகம் வச்சுக்கோங்க ஸோ பவர்னால் நமக்கு எப்பயுமே வாட்டு தான் சரியா ஸோ அதனால் பவர் ஈக்குவல் டு வாட் வாட்னா டப்ளியூ ஸோ தௌசண்ட்க்கு மேலே போச்சுன்னா கேடபிள்யூ தௌ பிலோ தௌசண்ட் வந்து வாட் டபிள்யூ மட்டும் வச்சுக்கலாம் ஸோ ஆங்கிள் ஃபேக்டர்னால் வேறு ஒன்றும் இல்லை பவர் ஃபேக்டர்னா என்ன அப்படின்னு சொல்லி நம்ம பார்க்கும்போது த ஆங்கிள் பிட்வீன் வோல்டேஜ் அண்ட் கரண்ட் சரியா ஸோ இதுதான் நம்ம வந்து பவர் ஃபேக்டராக சொல்லுவோம் ஸோ ஃபேக்டர் ஈக்குவல் டு என்னதெல்லாம் வோல்டேஜ் அண்ட் கரண்ட்டு தானே நமக்கு ஆங்கிள் ஸோ விஏ தான் சரியா ஸோ தௌசண்ட் மேலே போச்சுன்னா கேவிஏ வரும் பிலோ தௌசண்ட் வந்து விஏ தான் ஸோ அதெல்லாம் எக்ஸ்ப்ளேஷன் மாதிரி கொடுத்துருக்கேன் ஸோ அதனோட ஆன்சர் வந்து கேடபிள்யூ ப்ளஸ் கேவிஏ ஸோ ரெண்டும் சேர்ந்தது தான் பவர் ஃபேக்டர் ஓகேவா அடுத்த கொஸ்டின் கொஸ்டின் நம்பர் தேர்ட்டி எயிட் விச் ஆஃப் த ஃபாலோயிங் லாசஸ் ஆஃப் எ ட்ரான்ஸ்ஃபார்மர் இஸ் டிபெண்டிங் ஆன் ஸ்கொயர் ஃபு ஸ்கோர் ஆஃப் ஃப்ரீக்வன்சி ஸோ எந்த லாசஸ்னால ஃப்ரீக்வன்சி வந்து ஸ்கொயர் ஆகுது அப்படின்னு சொல்லி கேட்டிருக்காங்க ஸோ நாலு லாசஸ் கொடுத்துருக்காங்க அயல் லாசஸ் காப்பர் லாசஸ் ஃபிஷரிசஸ் லாசஸ் எடிக்கரன் லாசஸ் ஸோ நமக்கு வந்து ஒவ்வொரு லாஸும் ஏற்றுகிறதுக்குன்னு தெரியும் நம்ம ப்ரீவியஸ் வீடியோவில் நம்ம போட்டிருக்கோம் ஸோ அதை சிம்பிளாக நம்ம கண்ண முடிவிட்டு அடிச்சிடலாம் இதோட ஆன்சர் வந்து ஆப்ஷன் டி எடிகரன் லாஸஸ் சரியா இந்த எடிக்கரன் லாஸு வரனால தான் நம்ம ஃப்ரீக்குவன்ஸி வந்து நமக்கு ஹை ரேஞ்ச் ஆகும் ஸோ ஃப்ரீக்வன்சி ஹை ஆகும்போது எல்லா ஃபேக்டர்ஸுமே நமக்கு மாறிடும் ஸோ அதனால தான் எடிகரன் லாஸை குறைக்க நம்ம என்ன பண்ணுறோம் லேமினேஷன் பண்ணி வைக்கிறோம் ஓகேவா கொஸ்டின் நம்பர் தேர்ட்டி நைன் ஏ ட்ரான்ஸ்ஃபார்மர் ஆஃப் ஃபோர் தௌசண்ட் பர் ஃபோர் ஹண்ட்ரட் ஓல்டேஜ் ரேட்டிங் வந்து ஹண்ட்ரட் கேவியை கொடுத்துருக்காங்க செகண்டரி வைண்டிங் வந்து ஹண்ட்ரட் தௌசண்ட் டான்ஸ் கொடுத்துருக்காங்க சரியா நம்பர் ஆஃப் பிரைமரி டான்ஸ் எவ்வளோன்னு சொல்லி கேட்டிருக்காங்க பட் இந்த கொஸ்டின் நம்பர் தேர்ட்டி நைன் இதுக்கு அடுத்த கொஸ்டின் ரெண்டுக்குமே இதோட ஆன்சர் கே அவங்க ஆன்சர் கொடுக்கல ஆக்சுவலாக ஏன் கொடுக்கலனா இந்த கொஸ்டினே வந்து தப்பு ஆக்சுவலாக அவங்க கொடுத்ததே ஸோ நான் பட் இருந்தாலும் இதனோடய சொல்யூஷன் கொடுத்துருக்கேன் ஸோ ப்ரைமரி வைண்டிங்கோட நம்பர் ஆஃப் டான்ஸ் கண்டுபிடிக்கக்கூடிய ஃபார்முலா இதுதான் என் ஒன் ஈக்குவல் டு இ ஒன் இ டூ இண்டு என் டூ சரியா இதுதான் ஃபார்முலா ம் நல்ல ஞாபகம் வச்சுக்கோங்க சிம்பிளாக இந்த ஃபார்முலா தெரிஞ்சாலும் நம்ம போட்டுடலாம் ஓகேவா ஸோ இ ஒன் இ டூனா பிரைமர் ஓல்டேஜ் செகண்ட்ரி ஓல்டேஜ் அவ்வளோதான் ஃபோர் தௌசண்ட் டிவைட் பை ஃபோர் ஹண்ட்ரட் இன்ட்டு என் டூனா செகண்ட்ரி ஓல்டேஜ் செகண்டரி வைண்டிங்கோட நம்பர் ஆஃப் டன் இன்டு தௌசண்ட் சரியா அவ்வளோதான் போட்டோன்னா நமக்கு டென் தௌசண்ட் வருது பட் இவங்க ஆப் ஆப்ஷனில் வந்து தௌசண்ட் ஃபோர் தௌசண்ட் தான் ஹேஸ்ட்டாக கொடுத்துருங்க டென் தௌசண்ட் கொடுக்கல ஸோ அதனால ஆன்சரும் ஐஎஸ்ஆர்ஓல வந்து கொடுக்க முடியல ஸோ அதனால் ஆன்சர் கொடுக்கல பட் இதனோட ஆன்சர் வந்து டென் தௌசண்ட் சரியா கொஸ்டின் நம்பர் ஃபார்ட்டி ஃபார்ட்டி வோல்ட் சப்ளை வாஸ் கனெக்டட் வித் டூ நம்பர் ஆஃப் த்ரீ ஓம் ரெசிஸ்டன்ஸ் இன் சீரீஸ் ஒரு த்ரீ ஓம் ரெசிஸ்டன்ஸை சீரிஸாக கனெக்ட் பண்ணியிருக்காங்க நான் அந்த ட்ராயிங் கூட நான் இதில் உங்களுக்கு ஜூம் பண்ணி காட்டுறேன் பாருங்கள் தெரியுதா ஸோ இதுதான் இந்த ரெண்டு ரெசிஸ்டன்ஸ் சீரிஸாக கனெக்ட் பண்ணி அதுக்கு பேரலாக ஒரு சிக்ஸ் ஓம் கனெக்ட் பண்ணியிருக்காங்க ஃபார்ட்டி வோல்ட் கொடுக்குறாங்க ஸோ டோட்டல் ரெசிஸ்டன்ஸ் என்ன அப்படின்னு சொல்லி பார்க்கும்போது பெரிய லெவலில் வேண்டாம் சிம்பிள் தான் ஆர் ஒன் ஆடு டிவைட் பை ஆர் ஒன் பிளஸ் ஆடு இந்த ஃபார்முலா போட்டாலே போதும் அதாவது த்ரீ இன்டு த்ரீ டிவைட் பை த்ரீ ப்ளஸ் த்ரீ போட்டிங்கன்னா உங்களுக்கு என்ன வரும் நைன் பாயிண்ட் சிக்ஸ் வருதா நைன் பை சிக்ஸ் வருதா ஸோ இதை டிவைட் பண்ணும்போது ஆன்சர் ஒன் பாயிண்ட் ஃபைவ் வரும் ஸோ இந்த ஒன் பாயிண்ட் ஃபைவ் சரியா ஸோ ஈக்குவல் டு இங்கே ஒரு ஆர்வம் என்ன சொல்கிறது இங்கே ஒரு ஆர்வம் இருக்கு இல்லையா அந்த ஆர்வம் அப்புறமா இந்த ஒன் பாயிண்ட் ஃபைவ் இந்த ரெண்டையும் நம்ம ஆட் பண்ணாலே போதும் ஆன்சர் வந்து செவன் பாயிண்ட் ஃபைவ் ஸோ செவன் பாயிண்ட் ஃபைவ் ஓம் தான் டோட்டல் ரெசிஸ்டன்ஸ் பட் இங்கே ஆன் ஆன்சரில் பார்க்கும்போது நமக்கு வந்து அது கொடுக்கல சரியா ஆப்ஷன் ஏ டுவெண்ட்டி ஃபோர் ஆப்ஷன் பி டுவெல் ஆப்ஷன் சி த்ரீ ஆப்ஷன் டி நைன் கொடுத்துருக்காங்க ஸோ அதனால தான் இதனோட இந்த கொஷின்ஸோட ஆன்சரும் ஐஎஸ்ஆர்ஓ ஐஎஸ்ஆரோட ஆன்சர் கீழே வந்து கொடுக்கல பட் இது தான் ஆன்சர் ஸோ ஆட்டர் ட்ரான்ஸ்ஃபார்மர் யூஸ்ட்டு ஃபார் அப்படின்னு சொல்லி கேட்கும்போது நமக்கு டோட்டல் ரெஸ்டன்ஸ் செவன் பாயிண்ட் ஃபைவ் ஓம் வருது பட் அதோட ஹையஸ்ட்டான ஒன்று தான் நம்ம கொடுக்கணும் அதோ அதோட ஹையஸ்டான ரெசிஸ்டன்ஸ் வர மாதிரி தான் நம்ம வந்து ட்ரான்ஸ்ஃபார்மர் செட் பண்ணுவோம் பட் இது வந்து கரெக்டான கொஷின் கிடையாது தப்பாக கொடுத்துட்டாங்க ஸோ வேறு வழி இல்லை நம்ம வந்து ஆன்சராக தெரிஞ்சு வச்சுக்கோங்க அதாவது என்ன கேன்சரில் கேட்டுக்காங்கிறது மட்டும் நம்ம தெரிஞ்சு வச்சுக்கலாம் சரியா அடுத்த கொஸ்டின் கொஞ்சம் ஜூமோட் பண்ணிடலாமா ஓகே கொஸ்டின் நம்பர் ஃபார்ட்டி ஒன் எனர்ஜி கன்சியூம்டு பை எ லேம்ப் ஆஃப் ஹண்ட்ரட் வாட் டூ தேர்ட்டி வோல்ட் சிங்கிள் ஃபேஸ் ஏசி சப்ளை ஃபார் டென் ஹவர்ஸ் ஷால் பி ஸோ ஒரு ஹண்ட்ரட் வாட் லேம்பு வந்து டென் ஹவர்ஸ் எரியுதுன்னா எவ்வளோ யூ எவ்வளோ பவர் அது வந்து எடுக்கும்னு சொல்லி கேட்டிருக்காங்க ஆப்ஷன் ஏ டென் கிலோ வாட் பி ஒன் கிலோ வாட் சி டுவெண்ட்டி த்ரீ கிலோ வாட் டி டூ தேர்ட்டி கிலோ வாட் பெர் ஹவர் எல்லாமே ஹவர்ஸில் கேட்டிருக்காங்க வெரி வெரி சிம்பிள் கொஷின் ஒன் கிலோ வாட்னா நமக்கு வந்து தௌசண்ட் வாட் சரியா பட் நமக்கு லேம்போட வாட் வந்து வெறும் ஹண்ட்ரட் வாட் தான் ஸோ நமக்கு ஹண்ட்ரட் வாட் தௌசண்ட் வாட்டுக்கு வரணுன்னா இன்னும் டென் போட்டால் தௌசண்ட் வந்துடும் ஸோ அதில் அதுதான் ஆன்சர் கரெக்டாக ரொம்ப ரொம்ப சிம்பிளாக கொடுத்துருக்காங்க ஸோ இல்லை பாருங்கள் தௌசண்ட் வாட் இன்ட்டு டென் ஹவர்ஸ் போட்டால் சரி ஹண்ட்ரட் வாட் இன்ட்டு டென் ஹவர்ஸ் போட்டால் தௌசண்ட் வாட் ஸோ தௌசண்ட் அப்படிங்கும் போது ஒன் கிலோ வாட்டாக நம்ம கன்வெர்ட் பண்ணிக்கலாம் சரியா ஸோ அதுதான் நான் இதில் வந்து இந்த ப்ளூ ப்ளூவும் ரெட்டும் ஏன் கொடுத்துருக்கேன்னா ப்ளூ வந்து வாட்டு பவர் குறைக்கும் ரெட் வந்து ஹவர்ஸ் குறைக்கும் இந்த டென்னு வந்து ரெட்டு இது வந்து இதை குறிக்கும் சரியா ஸோ அதுக்கு தான் அதை டிஃப்ரெண்ட் பண்ணி கொடுத்துருக்கேன் ஸோ தௌசண்ட் வாட் டென் ஹவர்ஸ் ஒரு ஹண்ட்ரட் வாட் பல்ப் வந்து டென் ஹவர்ஸ் எரியுதுன்னா தௌசண்ட் வாட் எடுக்கும் ஸோ தௌ தௌசண்ட் வாட் கன்சியூம் பண்ணியிருக்கு அப்படின்னா அது வந்து ஒன் கிலோ வாட்டாக ஒன் கிலோ வாட் சரியா ஸோ ஆன்சர் வந்து பி ஃபார்ட்டி ஒனுக்கு வந்து பி ஓகேவா ஃபா கொஷின் நம்பர் ஃபார்ட்டி டூ பெர்மிட்டி பெர்மிட்டிவிட்டி ஆஃப் இயர் இது என்னன்னு சொல்லி பார்த்தோன்னா இது வந்து கான்சென்ட் வேல்யூ இது வந்து நீங்கள் மனப்படம் பண்ணிவிடுங்க வேறு வழியே இல்லை எயிட் பாயிண்ட் எயிட் ஃபைவ் நான் அந்த எல்லோ மார்க் பண்ணி கொடுத்துருக்கேன் இல்லையா ஸோ டென் இந்த பவர் மைனஸ் டுவல் பை மீட்டர் சரி இதுதான் கொஸ்ட் நம்பர் ஃபார்ட்டி த்ரீ இன் விச் டைப் ஆஃப் பவர் ஜென்ரேஷன் பிளான்ட் காஸ்ட் ஆஃப் ட்ரான்ஸ்போர்ஷன் இஸ் மினிமம் ஸோ இது வந்து ஹைட்ரோ எலக்ட்ரிக் சரியா ட்ரான்ஸ்போர்ட்ஷன் கார்ட்ஸ் வந்து நமக்கு மினிமம் சாயக்கூடாது ஹைட்ரோலெக்ட்ரிக் தான் இதுவும் இது சிம்பிள் தெரிஞ்சு வச்சுடுங்க இந்தியா ஃபஸ்ட் நியூக்ளியர் பவர் ப்ளான் எதுன்னு பார்த்தீங்கன்னா தாராப்பூர் தான் ஸோ அதோட இமேஜ் கொடுத்துருக்கேன் நைன்டீன் சிக்ஸ்டி த்ரீ ஸ்டார்ட் பண்ணி சிக்ஸ்டி நைனில் முடிச்சிட்டாங்க யூஎஸ் கம்பேர் பண்ணி அது ஒவ்வொரு பிளானோ ஒவ்வொன்று கூட வரும் கூடவங்களும் ரஷ்யன் கல்பாக்கம் அந்த மாதிரி ஒவ்வொன்றும் ஒவ்வொரு பிளான் கூட வரும் ஸோ அதை கன்வெர்ட் பண்ணி பார்க்கும்போது இது வந்து யூஎஸ் கூட கம்பேர் பண்ணி இந்தியா முடிச்சிருக்காங்க ஓகேவா கொஷின் நம்பர் ஃபார்ட்டி ஃபைவ் மோஸ்ட் அப்ரோச்சேட் மெத்தட் ஆஃப் ஃபயர் ரெஸ்டிங் யூஷர் யூஸ்டு ஃபார் எலக்ட்ரிக் ஃபையர் எலக்ட்ரிக் ஃபையராக நம்ம மோஸ்ட்டாக என்னென்ன இது யூஸ் பண்ணுறோம் அப்படின்னு சொல்லி பார்க்கும்போது ஆப்ஷன் எதெல்லாம் கொடுத்துருக்காங்க ஆப்ஷன் ஏ ஃபோம் பி சிஓ டூ சி வாட்டர் டி பிவிசி பவுடர் ஸோ சிஓ டூ தான் நம்ம வந்து மேக்ஸிமம் எப்போவுமே யூஸ் பண்ணுறது ஏன்னால் ஃபோன் யூஸ் பண்ண மாட்டோம் வாட்டர் வந்து எலக்ட்ரிக்கல் யூஸ் பண்ணக்கூடாது பிசி ஃபோட்டோ யூஸ் பண்ண மாட்டோம் ஸோ அதோட இமேஜ் தான் நாங்கள் உங்களுக்கு கொடுத்துருக்கிறேன் ஸோ அது அதாவது இமேஜ் பார்த்து படிக்கும்போது நம்ம கொஞ்சம் ஈஸியாக மனசில் இருக்கும் இல்லையா ஸோ அதனால தான் இது கொடுத்துருக்கேன் சரியா ஸோ நான் அடுத்த அறுபது கொஸ்டினும் ப்ரிப்பேர் பண்ணுறேன் நண்பா அடுத்த சார் அடுத்த ஒரு பதினஞ்சு சார் நம்ம அடுத்த வீடியோவில் சந்திக்கலாம் ஓகேவா பாய் தேங்க்யூ